அந்த சேனல் அமல்படுத்தணும். அந்த ஊதிய உயர்வு சேனல் அமல்படுத்தி அந்தந்த தயாரிப்பாளர்களுக்கு சொல்லும். விரைவில் வந்து இந்த 62 தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். நம்முடைய நிர்வாகம் அந்த தயாரிப்பு சங்கத்தோட இணைஞ்சு அவங்களுக்கும் நமக்கும் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது என்னன்னா நீங்க எங்க சங்கத்தின் உறுப்பினர்களை தவிர மற்ற யாரும் கூட நீங்க ஒர்க் பண்ணக்கூடாது. எங்க சங்க உறுப்பினர்கள் நீங்க கண்டிப்பா வந்து அந்த உறுப்பினரோட தான் ஒர்க் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த நிர்ணயம் பண்ண சம்பளத்தை எங்க உதவி துணை இணை இயக்குநர்களுக்கு நீங்க வழங்கணும். அதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை கண்டிஷன். ஸோ இது அதே மாதிரி ஒவ்வொரு தயாரிப்பாளர்கள் ஒவ்வொரு இயக்குநர்கள் இப்போ சீரியல் டைரக்ட் பண்ற இயக்குநர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லமணி சார் சொன்னபோது நான் கோகுலம் வீடு மங்கை கடந்து கோகுலம் வீடு பண்ணும்போதெல்லாம் எனக்கும் சித்திக்கும் போட்டிருக்கோம். நைட்டு 28 டிஆர்பி அன்னைக்கு சித்தி 28 நம்ம 22 வீக்கெல்லாம் வரும். அந்த மாதிரி அது 28 டிஆர்பி கொடுத்த அன்னைக்கு குட்டி பத்து மணிமா சொல்றாங்க நீ 11 தாண்டல. இதுக்கு என்ன காரணம்னா கிரியேட்டர் கையில் இல்லை அந்த ப்ராடக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து வர்ற திங்கக்கிழமையிலிருந்து எல்லா ஷூட்டிங்களுக்கும் எங்களுடைய ஸ்குவாடு வரும். ஒரு நான் மெம்பரை கூட தயவு செய்து ஒர்க் பண்ண வைக்கக்கூடாது. சக உதவி துணை இணை இயக்குநர்கள் மெம்பராக இருக்கிறவங்க அப்படியான நான் மெம்பர் ஒர்க் பண்ணாங்கன்னா உடனே நீங்கள் சங்கத்துக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உடனே அந்த உடனே வந்து எங்களுடைய ஸ்குவாடு வந்து அவங்கள வந்து விலக்கிட்டு இருக்கிற எங்களை ஏற்கனவே இருக்கிற நம்ம மெம்பர்களுக்கு வேலை கிடைக்கணும். அதனால வந்து நீங்கள் தான் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதனால் தயவு செய்து வர்ற திங்கக்கிழமை முதல் நான் மெம்பர்ஸ் யாரும் ஒர்க் பண்ணக்கூடாதுன்ற ஒரு உறுதிமொழியை நாமளே நம்ம எடுத்துக்குவோம். அதனால் தயவு செய்து ஒரு உங்களுடைய உதவி துணை இணையத்தில் இருக்கீங்க உங்கள் கரவழி மூலமாக அதுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க.